வணக்கம் நண்பர்களே. கண்ணில் தூக்கம் இருக்குங்க, தூக்கம் வருது. ஆனால் எழுப்பிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, வண்டி ஓனர் ஆஃபீஸில் விட்டு வந்தாச்சு. சின்னவர் இப்போ ஆஃபீஸில் இருக்கார். இப்போ வந்து சின்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கடைக்கு போகணுன்னு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் குப்பு செத்துற சொன்னார். இந்த பழைய குப்புஸ் மூட்டை எடுப்போம்ல, அந்த மூட்டை எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெலி போய் நம்ம சின்னவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்க போகணும். ரயில்வே கடை ரம்ஜானுக்கு ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஓரியாண்டுட்ருக்காரு. அவங்க சொல்லிட்டாங்க, டைலர் கடையில் சொல்லிட்டாங்க, நான் மற்றவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துருக்க மாட்டேன், நீ ரெகுலராக கொடுக்குறனால உங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ரம்ஜானுக்கு மொதல் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. இவர் ஒரு வாரமாக டார்ச்சல் பண்ணி கடைசியில் அவங்க தச்சுட்டாங்களாட்டிருக்கு. இவர் டார்ச்சல் தாங்க முடியாமல் நீ வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்ருக்கு. நீ போய் வாங்கிட்டு வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஃபோன் பண்ணிட்டாருங்க. ஃபோன் பண்ணேன் எடுக்க, இவர் சின்ன ஒரு நம்பர் நான் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதனால் மறுபடியும் என்னாச்சுன்னா ஃபோன் பண்ணி சின்னவர் கூப்பிட்டே அப்படின்னாரு. நான் கூப்பிட்டேன், அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நான் அன்பிளாக் பண்ணி ரெண்டு ஃபோன் பண்ணி வச்சேன். அவர் ஃபோன் உண்மையாகவே எடுக்க மாட்டார், வந்தால் எடுக்கலை. ஓனர் போய் உள்ளே போய் பார்த்து கூப்பிட்டுவா அப்படின்றாரு. இப்போ போய் அவரை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணுங்க. போய் அதான் ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போனேங்க. போயிட்டு வரல வரலன்னாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்டேன். அப்புறம் பேசினதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெலிப் வந்திருக்குங்க. அவர் ட்ரெயிலர் கடையில் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருக்கேன். நம்மள அங்கே வந்திருக்கோம், வாங்க வந்திருக்கோம். இங்கே தான் ரொம்ப வருஷமாக தைக்க கொடுப்பாங்கனாட்டிருக்கு. நம்ம காசுலாம் எங்கள் ஓனர் மொபைல் மூலிமா அனுப்பிடுவார். நம்ம போய் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. அதான் போயிட்டுருக்கோம். என்னடா கேமரா ஆடுதுன்னு நினைக்காதீங்க, கேமரா மேல் ஜோப்பில் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வீடியோ ஆடின மாதிரியே தெரியும். எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். செம்ம ஓரியாட்டங்க, ஓரியாட்டு கூட்டு வந்தாச்சு. என்ன தான் இருந்தாலும் சின்னவரோட ஓரியாட்டமாக தான் இருக்குது. ஃபேமிலி டியூட்டி வந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இவர் டியூட்டி தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஃபேமிலி டியூட்டியாக இருந்தால் ஜாலியாக போனோமா, அவங்கள இறக்கி விட்டோமா, மறுபடியும் ஃபோன் பண்ணாங்களா, கூட்டம் வந்து விட்டோமா, அதோடையே முடிஞ்சிடும். இப்போ இவருன்னா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, காலேருந்து நைட்டு வரைக்கும் இடையில வீட்டில் தங்கவே மாட்டார். இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு நம்மளை போட்டு உயிர் எடுத்துகிட்டே இருக்கார். இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டோம்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி ஒரு 12:30 ஆயிரும். அதுக்கப்புறம் ரெண்டு வண்டியை கழுவணும்னா மணி 1:30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதாவது மோர் குழம்பு இது வச்சுட்டு சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பாடு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா அது பாட்டில் ரெகுலராக ஓடிக்கிட்டுருக்கு. ரம்ஜான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆயிடுச்சு. நீயோட 20 நாள், 21 நாள், இன்றைக்கி 31, 21 நாள் ஆயிடுச்சுங்க. நீயோட நல்லபடியாக போயிட்டுருக்கு. சீக்கிரம் போச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரம்ஜான் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போகுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக போயிடுச்சு. இன்றைக்கி 21 நாள் ஆயிடுச்சு. தப்பாக இருந்தால் முடிச்சிங்க, 20 தான் 21 தான் தெரியல. அதனால் மேக்ஸிமம் 11 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா இன்றைக்கோட 21 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரெஸ் எடுக்கலன்னு என்னை கேட்டார். ஜெலிப்பில் நீ எடுத்து கொடுத்தா நான் எடுக்கிறேன், என்கிட்ட இது காசு எடுத்து கொடு அப்படின்னேன். ஆ எடுத்தாரன் எடுத்தேன், ரம்ஜானுக்கு வந்தாலும் எடுத்தாரன் அப்படின்னாரு. ஓனர் காசு தருவார். ரம்ஜானுக்கு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 3-4 பேர் இருக்கோம்ல, 4 பேருக்கும் 10-10 தினம் கொடுப்பார். போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாரு. இந்த வருஷம் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கொடுத்தாருன்னா இங்கே தாங்க வரணும், ஜெலிப் தான் வரணும். லீவுக்கு தான் நம்ம போகிறதே இல்லையே, அதனால் ஜெலிப் வந்ததில் தான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் நம்ம தமிழ் வந்தாருங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தார். தலைவன் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசலன்னு பார்த்தா அவரு ஃபோன் பேச போயிட்டார். நானும் இங்கிட்ட உட்காந்து விளையாடிட்டு கிடந்தோம், அதனால் சரியாக பேசவில்லை. ஃபோன் பேசினார், ஃபோன் பேசிட்டு காரில் போய் உட்காந்துட்டார் தலைவர். நல்ல வேலையாங்க, நல்லபடியாக வேலை செய்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம். எங்கள் ஓனர் தங்கச்சிட்டுக்கு தான் வந்திருக்காரு, தமிழுங்கிற ஒரு பையன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. வந்து இப்போ ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சுங்க. சின்ன ரொம்ப நேரம் ஓரியாட்டம். என்னாச்சு என்னாச்சு, மொத்தம் ஒரு 2 தான் கொடுத்தாரு. எனக்கு 3 தைக்கலையான்னு சொல்லி ரொம்ப ஓரியாட்டம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வழியாக உனக்கு 2, உங்கள் அண்ணனுக்கு 2 சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க.